பாண்டியர்கள் இந்த திருவிழாவை கொண்டாடி வரார்கள். பல ஆண்டுகளுக்கு முன் இந்த பொங்கல் திருவிழா 3 அல்லது 4 நாட்களுக்கு மட்டும்தான் கொண்டாடப்படும். இப்போது இந்த திருவிழா ஒரு விழாவாக மாறிவிட்டது. மாதக்கணக்கில் கொண்டாடப்படுகிறோம். இது ஒரு சிறப்பான வரவேற்கக்கூடிய விஷயம். ஏனென்றால் மாதக்கணக்கில் நாம் இந்த விழாவை பல இடத்தில் கொண்டாடுகிறோம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடங்களில் கூடுகிறார்கள். இது ஒரு ஒற்றுமையை உருவாக்குது. ஒரு மக்களை ஒன்று திரட்டும் ஒரு நோக்கத்தோடு நாம் இதை செய்கிறோம். மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து பேசிக்கொண்டு ஒரு சந்தோஷத்தையும் நாம் உருவாக்குறோம். அதே நேரத்தில் இந்த திருவிழா வந்து ஒரு விழாவாக மாறி இப்போ போட்டியாகவும் மாறிட்டு பல மாறி போட்டிகள் பொங்கல் விழாவில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தை பிறந்தால் நல்ல வழி பிறக்கும் என்று கூறுவார்கள். அதனால் நிச்சயமாக 2012 பொங்கல் நமக்கு ஒரு ஒளிமயமான ஆண்டாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும். சூரிய பகவானிடம் நாம் நன்றியை கூறி நாம் பிரார்த்தனை பண்ணி இந்த 2012 இந்த நாட்டுக்கும் நம் மக்களுக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் வேண்டிக் கொள்ள வேண்டும். மீண்டும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.